ஹே காய்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஐக்கியூ டிடபுஎஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அண்ட் இதோட ஆப் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே அண்ட் ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் விசித்திரமாக வந்து இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மெயின்லி ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கலாம் ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி அண்டு கால்ஸ் அண்ட் இதோட ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் பண்ணுறேன் அது ஒரு ஒன் வீக் ஆகும் பட் அதுக்கு முன்னாடி இதோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஐக்யூடி டபுள்யூஸில் கனெக்ஷன் வைஸ் இதில் ஆட்டோ பேரிங்கும் இருக்குது மேனுவல் பேரிங்கும் இருக்குது ஸோ இன் கேஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மேனுவல் பேரிங் மோட் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அண்ட் அது வந்து எப்படின்னு சொல்கிறேன் அண்டு ப்ளஸ் வந்து இதில் கூகுள் ஃபாஸ்பேர் கனெக்ஷன் இருக்குது ஆனால் அந்த கூகுள் ஃபாஸ்பேர் கனெக்ஷன்லேயே வந்து எப்படின்னா ஒரு சில ஃபோன்ஸுக்கு வந்து அது ஸ்டார்டிங்கில் வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஒன் ப்ளஸ் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணேன் ஸோ கனெக்ட் பண்ணும்போது கூகுள் ஃபாஸ்பேர் டேலாக் பாக்ஸ் க காமிச்சிது பட் வந்து கிளிக் பண்ணால் கனெக்ட் பண்ணால் இன்ட் கனெக்ட் கனெக்ட் ஆகலன்னு வந்தது அதுக்கப்புறம் நம்ம மேன்வலாக ப்ளூடூத் செட்டிங்ஸில் போயிட்டு பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு திரும்ப வந்து அதே கூகுள் ஃபாஸ்பேர் டைலாக் பாக்ஸ் விண்டோ காட்டும் சேவ் கொடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் கூகுள் ஃபாஸ்பேரோட லிங்க் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூகுள் ஃபாஸ்பேரோட செட்டிங் பேஜில் போயிட்டு அந்த ஃபைண்ட் இயர்பட்ஸ் ஃபீச்சர் இயர்பட்ஸோ கேஸோட பேட்ரி பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து பார்த்துக்க முடியும் ஸோ இது வந்து வெரி ஸ்டார்டிங் டைம் தான் அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது வாட்டி இதை நான் கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக தான் கனெக்ட் ஆச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் வந்து டோல் கனெக்ஷன் இருக்குது டோல் கனெக்ஷன் வந்து ஆல்வேஸ் ரெண்டு ஃபோனில் கனெக்டட்லேயே வச்சுக்க முடியும் அதுக்கு வந்து முதல்ல நீங்கள் வந்து ஒரு ஃபோனில் கனெக்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா ரெண்டாவதாக ஒரு ஃபோனில் வந்து எந்த ஃபோனில் டிவைஸில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதில் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு அண்ட் மெயின்லி வந்து உங்களுக்கு இதில் ஐக்கியூடிடபிள்யூஎஸ் வந்து ஒன்னி வந்து காட்டும் இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்டலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் அப்போ வந்து மேனுவல் பேரிங் மோட் போடுற மாதிரி வந்து வரும் ஸோ அந்த மேனுவல் பேரிங் மோட் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ஃபா கூகுள் ஃபாஸ்ட் பேரோட டைலாக் விண்டோவும் காமிச்சிடும் ஸோ அதுக்கு வந்து கேஸ் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு இயர்பட்ஸையும் உள்ளே வச்சிருங்க வச்சதுக்கப்புறமா ரெண்டு இயர்பட்ஸோட டச் ஏரியா வந்து இந்த ஒரு எட்ஜில் வந்து பார்த்திங்கனா இருக்குது ஸோ இந்த இயர்பட்ஸ் ரெண்டுமே கேஸ் தான் இருக்கணும் இப்போ வந்து ரெண்டு பட்ஸுமே சேம் டைமில் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள் ஃபைவ் செகண்ட்ஸுன்னு இல்லை இந்த எல்இடி இண்டிகேட்டரில் ஒயிட் லைட் ஃப்ளாஷ் ஆகும் அது ஃப்ளாஷ் ஆகிற வரைக்கும் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிகிட்டே இருங்க இப்போ இந்த எல்இடி இண்டிகேட்டரில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒயிட் லைட் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் பிளிங்க் ஆகுது ப்ளஸ் உங்களை சுற்றி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைலாக் விண்டோ வரும் ஸோ கூகுள் வாஸ்பேரோடது ஜஸ்ட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும் கனெக்ட் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் ஒன் ப்ளஸ் ஃபோனில் கனெக்ட் ஆகாமல் வந்தது பட் அதுக்கப்புறமா வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ரெண்டாவது ஃபோனில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து நீங்கள் முதல் ஃபோனில் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருப்பீங்களா அதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் பேர்டு டிவைஸில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் கனெக்ட் ஆகிடும் அண்ட் ரெண்டு ஃபோனில் ஆல்வேஸ் கனெக்டடில் இருக்கிறதுனால ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஃபோனில் சப்போஸ் ஃபோன் வருது அப்படின்னா நம்ம பட்ஸ் வச்சே பேசிக்கலாம் அண்ட் மியூசிக் வைஸ் பார்க்கும் போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஃபோனில் கனெக்டர் கனெக்டடில் இருக்குது ஃபர்ஸ்ட் டிவைஸ்லேருந்து ஆடியோ ப்ளே ஆகிட்டு இருக்குது அப்படின்னா செகண்ட் டிவைஸில் நீங்கள் டேரெக்டாக எந்த ஒரு வீடியோவோ இல்லை சாங்கோ நம்ம ப்ளே பண்ணும் போது ப்ளே ஆகாது அப்போ வந்து ஃபஸ்ட்டு டிவைஸில் போய்ட்டு நீங்கள் அந்த ஆடியோவை வந்து பாஸ் பண்ணோம் அப்போ தான் செகண்ட் டிவைஸில் நீங்கள் ப்ளே பண்ணுற ஆடியோ ப்ளே ஆகும் டைரெக்டாக பண்ணிங்கன்னா ப்ளே ஆகாது ஸோ இந்த ஐக்யூ டிடபிள்யூஸில் டுவெல் கனெக்ஷனில் மியூசிக்கோட இது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது பட் ஆனால் ஒரு சில டிடபிள்யூஸில் எந்த டிவைஸில் நான் ப்ளே கொடுத்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கிற டிவைஸில் ஆல்ரெடி ப்ளே ஆகிட்டு இருந்தாலும் அது பாஸ் ஆகிடும் ஃப்ரெஷ்ஷாக ரீசெண்டாக எதில் ப்ளே கொடுத்தோமோ அந்த ஆடியோ வந்து இயர்பட்ஸ் வழியாக ப்ளே ஆகும் பட் இதில் வந்து அப்படி ஒர்க் ஆகாது ஸோ டோல் கனெக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்குது அண்ட் அடுத்து அப்ளிகேஷன் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸோ இதில் தான் வந்து கொஞ்சம் விசித்திரமாக இருக்குதுன்னு வந்து சொல்லுவேன் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்லி விவோ ஐக்யூ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அப்போ தான் வந்து உங்களால் நிறைய ஃபீச்சர்ஸ் டச் ஆக்ஷன்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கறதாக சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து இப்போ இந்த ஒன் ப்ளஸ் ஃபோனில் நான் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸோ நான் விவோ இயர்ஃபோன்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து ப்ளூடூத் செட்டிங்ஸோட பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உள்ளே போயிடலாம் ஸோ இப்போ இந்த ஐக்கியூ டி டபிள்யூஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்குது ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ளூடூத் செட்டிங்ஸ்லேயே காட்டும் ஸோ அதுதான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு நாய்ஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹிடன் ஆகிருக்கு அப்புறம் டீபெக்ஸ் ஸ்டுடியோ எஃபெக்ட் இதுவும் ஹைடாக இருக்குது ஷார்ட் கட் ஆக்ஷன் இங்கே தான் டச் ஆக்ஷன் கஸ்டமைஸ் பண்ணுறது இதுவும் ஹைடாக இருக்குது பட் ஆனால் இது தேவையே கிடையாது இது எதுக்குன்னே அது தெரியல அண்டு மோர்

அது ஆஃபே பண்ண முடியாது உங்களால் ஏன்னா இது வந்து டிசபிள்டில் இருக்குது ஸோ இப்போ வந்து இது எப்படி தான் நம்ம வந்து இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு சில ஐக்யூ ஃபோன்ஸ் இல்லை வீவோ ஃபோன்ஸில் தான் அது சப்போர்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒன் ப்ளஸ் ஃபோனில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ரியல்மி ஃபோனில் கனெக்ட் பண்ணேன் ஏன்னா இது வந்து கலர் ஒயர்ஸ் அண்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் சேம் ஃபேமிலி தான் பட் இருந்தாலும் ஒன் ப்ளஸ் வந்து ஒன் ப்ளஸ் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை ஆனால் ரியல்மி ஃபோனில் வந்து செட் ஆகிடுச்சு ஸோ ரியல்மி ஃபோனில் அதே மாதிரியே விவோ இயர்ஃபோன்ஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணேன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டோட இயர்பட்ஸ் பேட்டரி பர்சன்டேஜ் ரைட் பர்சன்டேஜ் வந்து காட்டுது பட் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் ஆப்பில் காட்டலை ஸோ இயர்பட்ஸ் வந்து நான் கேஸில் வைக்கிறேன் பட் ஆனால் கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் அப்ளிகேஷனில் காட்டல இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இதில் கூகுள் ஃபாஸ்பேர் இருக்கிறனால அந்த செட்டிங் பேஜில் போயிட்டு நம்ம கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்துக்க முடியும் ஏதோ ஒன்று அது கொடுத்ததுனால நல்ல விஷயம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நாய்ஸ் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக வந்து இருக்குது நம்மளால் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பியர் பண்ணிங்கன்னா வரும் நாய்ஸ் கேன்சலேஷன் ட்ரான்ஸ்பெரன்ஸி அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து டீபெக்ஸ் டிடியோ எஃபெக்ட் இந்த இயூ மோட்ஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க மெயினாக அவங்க ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வேறு ஏதாவது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து மற்ற மியூசிக் ஆப்ல வந்து வேற ஏதாவது ஈக்யூ வேறு எதாவது செட் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் தான் வந்து இருக்கும் நான் வந்து இந்த எல்லா இக்கியும் கேட்டு பார்த்தேன் கண்டிப்பாக வந்து மெகா பேஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது கிளியர் ஹை பிச்சும் வந்து மோசமாக இருக்குது ஸோ ஒரு மூணு விஷயம் நல்லா இருக்குது ஸ்டாண்டர்டு கிளியர் வாய்ஸ் அண்டு இ ஸ்போர்ட்ஸ் சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் இமோசிவ் ஆடியோ புக்ஸ் இந்த நாலு இக்கியூஸ் வந்து நல்லாவே இருக்குது அண்டு நான் மோஸ்ட்லி வந்து இந்த இமோசிவ் ஆடியோ புக்ஸில் தான் இப்போ கேட்டுட்ருக்கேன் இதுதான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கு ஸோ ஓக்கல்ஸும் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கு பேஸும் வந்து பூஸ்டாக இருக்குது ஓவராலாக சாங்கோட ஒரிஜினாலிட்டியை வந்து மிஸ் ஆகாத மாதிரி இருக்கு இந்த மெகா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட நேச்சுரலான அந்த தன்மையே வந்து போயிடுது இந்த மெகா பேஸில் இந்த கிளியர் ஹை பிச்சில்லாம் அண்ட் மேபி சிங்கர் பாட்டதெல்லாம் அதெல்லாம் நல்லா கிளியராக கேட்கணுன்றவங்க கிளியர் ஓக்கல்ஸ் வந்து கிளியர் வாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ஆடியோ வந்து நான் ஸ்டில் வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன் பட் இது வரைக்கும் செக் பண்ணதில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டியில் நான் கேட்ட வரைக்கும் அந்த டோன்லாம் நல்லா நல்லாவே இருக்கு ஸோ அந்த சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரியல்மி ஒன் பிளஸ் அவங்களோட சவுண்ட் சிக்னேச்சர் மாதிரி தான் இருக்கு ஆனால் ஜூஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை ஸோ சவுண்ட்ஸ்ல வந்து வால்யூம் அந்த அளவுக்கு பெருசா இல்லை ப்ளஸ் வந்து எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரியல்மி ஓப்போ ஒன் ப்ளஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸோ ஆல்ரெடியே வந்து நீங்கள் ரியல்மி ஒன் ப்ளஸ் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் தான் லாஸ்ட்டில் இருக்கும் அண்ட் ஒன் பிளஸோட எஃபெக்டை விடவே வியூவோட இந்த ஐக்கிய எஃபெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் பட் ரிவ்யூல மோ மோர் டீட்டெயில்டாக இதை பற்றி பேசுவோம் அண்ட் ஷார்ட்கட் ஆக்ஷன் இங்கே வந்திங்கன்னா ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து ஒன்றுமே இல்லை ஸோ டச் ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக வந்து இருக்குன்னு சொல்லுவேன் ஸோ டபுள் டேப் யூஸ் பண்ணி நீங்கள் கால்ஸ் வந்து அட்டென் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ரசன் ஹோல்டு பண்ணி இன்கமிங் இங்கு காலை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது அதை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஆஃபும் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அண்ட் டபுள் டேப்பில் என்னென்னா ப்ளே பாஸ் மட்டும்தான் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் சாங் ப்ரிவியஸ் சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் மேபி நீங்கள் ரெண்டு இயர்பட்ஸும் ஆல்வேஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னால் லெஃப்ட்டுக்கு வந்து ப்ளே பாஸும் அண்ட் ரைட்டுக்கு வந்து நெக் சாங் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படி ஷேர் தான் நீங்க வந்து செட் பண்ணும் ஆனால் இது ரெண்டு மட்டும் தான் பண்ண முடியும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம் கண்ட்ரோல் அந்த ஆப்ஷன் நம்ம பண்ணவே முடியாது வேணால் ஏன்னா வேற ஆக்ஷனே கிடையாது ஒன்லி டபுள் டேப் தான் ஒரே ஒரு ஆக்ஷன் அண்ட் தென் ப்ரெசண்ட் ஹோல்டு பிரெசன்ட் ஹோல்டு வந்து ஒன்லி ஃபார் நாய்ஸ் கண்ட்ரோலை சுவிச் ஆஃப் பண்ணுறதுக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி இதில் நாய்ஸ் கண்ட்ரோலில் தான் டிஃப்ரெண்ட் மெத்தடில் கொடுத்துருக்காங்க ஸோ டச் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக டச் ஆக்ஷன்ஸு ஃபங்க்ஷன்ஸு அண்டு இதை கஸ்டமைஸ் பண்ணுறது எல்லாமே லிமிட்டடாக தான் வந்து இருக்குன்னு சொல்லுவேன் அண்ட் மோர் இயர்ஃபோன் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இனியன் ரிடக்ஷன் இது டிஃபால்ட்டாக ஆன்ல இருக்கும் வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணி மொத்தமா இந்த ஐக்யூ டி டபிள்யூஸ் ஒன் இல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுதான் அண்ட் இதுல ஒரு சில இருக்கிற ட்ராபேக்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்லிருக்கேன் இப்பதைக்கு இதுல என்னன்னா கனெக்ஷன் வைஸ் உங்களுக்கு ஆட்டோ பேரிங் மேனுவல் பேரிங் இருக்கிறனால எந்த ஒரு ஃபோன்லேயும் டிவைஸில் ஈஸியாக டக்குன்னு வந்து நீங்கள் மேனுவல் பேரிங் மோட் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் இருக்குது அண்ட் டோல் கனெக்ஷன் இருக்கிறதுனால ஆல்வேஸ் ரெண்டு ஃபோனில் கனெக்டட்லேயே வச்சுக்க முடியும் அண்ட் அதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம சொன்னோம் ஃபீச்சர்ஸில் நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் லேக்கில் இருக்குது அண்ட் மெயினாக டச் ஆக்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டடாக வந்திருக்கு அண்ட் ஆப் ஃபீச்சர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ப்ளஸ் ஃபோனில் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் இதுவும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இதுவும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் பட் ஆனால் ஒன் ப்ளஸ் ஃபோனில் பார்க்கும்போது எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியல ஆனால்

ஒர்க் ஆகும் ஏன்னா விவோ ஐக்யூ எல்லாம் நீங்கள் டீஃபால்ட்டாக ப்ளூடூத் செட்டிங்ஸ்லேருந்தே ஆக்சஸ் பண்ணலாம் இப்போ ஒன் ப்ளஸ் இயர்பட்ஸ் ரியல்மி இர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் போயிட்டு டேரெக்டாக அந்த இயர்பட்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னாவே இங்கே இயர்பட்ஸ் ஃபங்க்ஷன் காட்டும் அந்த மாதிரி விவோ ஐக்யூ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி காட்டும் இல்லை டேரக்டாகவே இந்த ப்ளூடூத் செட்டிங்ஸ்குள்ளேயே இருக்கும் இந்த நம்ம இப்போ காமிச்ச ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் விவோ ஐக்யூ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கேயே ப்ளூடூத் செட்டிங்ஸ்க்குள்ளேயே காட்டும் நீங்கள் அங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்போ இந்த இயர்பட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க போது நீங்கள் விவோ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க ஐக்யூ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே அண்ட் ரியல்மி ஃபோனுக்கு ஒர்க் ஆகுது அதனால ரியல்மி ஃபோன் வச்சிருந்தீங்கனாலும் உங்களால நிறைய ஒரு சில செட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் ஆனாலும் ஃபீச்சர்ஸ் வைஸ் சில ட்ராபேக்ஸும் இருக்கு அண்ட் மற்ற ஃபோன் வச்சுருக்கிறவங்க அப்ளிகேஷனே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் அது எதுக்குமே யூஸ் இல்லை ஸோ இப்போ இந்த ஒன் ப்ளஸ் ஃபோனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ஜென்ரல் கான்ஃபிகுரேஷனில் போனால் இது ஆல்ரெடி ப்ளூடூத் செட்டிங்ஸில் இருக்கிறது தான் இது எதுவும் பண்ண முடியாது வேற நீங்கள் ஈக்யூன் சேஞ்ச் பண்ண முடியாது மோர் இயர்ஃபோன் செட்டிங்ஸில் போனீங்கன்னா அதையும் எதுவும் யூஸ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி சில விஷயம் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிம்மர் அப்கிரேட் பண்ணி எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கும் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பிராண்ட் அவங்க ஓன் பிராண்ட்ல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் ஆனால் மொத்த ஃபீச்சர்ஸ்மே வந்து எங்களோட பிராண்ட்ல கனெக்ட் பண்ணாதான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா அது வந்து செட் ஆகாது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு பிராண்ட் இயர்பட்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த பிராண்டோட ஃபோனையும் சேர்த்து வாங்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்